வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் உட்பட 5 மாநிலங்களில் வருகின்ற நவம்பர் 7 முதல் தேர்தல் நடைபெற உள்ளதாகவும், இதன் தேர்தல் முடிவுகள் டிசம்பர் 3 வெளியிடப்பட உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு வணிகவியல் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்ற தனி தேர்வர்கள் தங்களது சான்றிதழ்களை மாவட்டம் மற்றும் மண்டல விநியோக மையங்களில் இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன இடையிலான போரின் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 5% அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு சட்டசபை மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். 381 கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தப்பட்ட 3 சாலையை வருகின்ற 12 திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 556 கோடி மதிப்பில் 3238 அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நலக்குறைவின் காரணமாக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்றுவதற்காக 1,26,00,000 ரூபாயை திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்ய L1 விண்கலத்தின் செயல்பாடு நன்றாகவும் சரியான பாதையிலும் சென்று கொண்டிருக்கிறது என்று இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக நேற்று 100 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி ஆகிய 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் சிக்கிய 27 இந்தியர்கள் பாதுகாப்பாக எகிப்து சென்றனர் என்று மேகாலயா முதல்வர் தெரிவித்துள்ளார். அத்திப்பள்ளியில் நடந்த பட்டாசு கடை தீ விபத்து குறித்து விசாரணையை சிஐடியிடம் ஒப்படைக்க உள்ளதாக கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக கடந்த ஜூன் 12 முதல் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று மாலை முதல் தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் +1 மாணவர்களுக்கான தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு அக்டோபர் 15 நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாத நிலவரப்படி வங்கிகளில் உரிமை கோரப்படாத டெபாசிட் தொகையாக சுமார் 35,000 கோடி ரூபாய் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஆவின் ஐஸ்கிரீம் வகைகளை விற்பனை செய்வதற்காக மொத்த விற்பனையாளர்கள் வருகின்ற 18 விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் நீதிபதியின் மெயின் தேர்வின் தேதி வருகின்ற நவம்பர் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதா என்பது வெறும் கண்துடைப்பு என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். கீழம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரியது தெற்கு ரயில்வே. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா டிசம்பர் 23 முதல் ஜனவரி 1 வரை 10 நடைபெற உள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. காங்கேயம் நகராட்சியில் 2023-24 இரண்டாவது அரையாண்டிற்கான சொத்து வரியை அக்டோபர் 31 செலுத்தி 5% ஊக்கத்தொகை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 107 பதக்கங்களை வென்று சாதனை புரிந்த இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலில் பராமரிப்பு பணி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ரோப்கார் சேவையானது மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்தது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 42,920 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.